புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாராயத்தை குடித்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்துமாறு தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாராயத்தை குடித்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சொன்னது போல அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்பது போல முதலமைச்சர் செயல்படுவது எந்த பலனையும் அளிக்காது என பழனிசாமி சாடியுள்ளார். அடிப்படை நிர்வாக சீரமைப்பில் கவனம் செலுத்தாமல் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அவர் கடிந்துரைத்துள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அண்டை மாநில சாராயம் புழங்குவதை தடுக்கும் வகையில் எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்துமாறு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.